அடடே வாங்கனே, வணக்கம். வணக்கம் ஐயா. உட்காருங்க. என்னண்ணே வெள்ளங்கிரி அண்ணே, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். அம்மா ஜானகி, எல்லாருக்கும் மோர் கொடு. சரிண்ணா. தம்பி அந்த கல்ல எடு. ஐயா, நம்ம பஞ்சநாகம்மன் கோயில்ல பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த கல்லு நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. எல்லா விஷயமும் நானும் கேள்விப்பட்டேன், மேற்கொண்டு சொல்லுங்க. இந்த ரத்தன கல்லை வச்சு அம்மனுக்கு ஒரு தங்க கிரீடம் செய்யலாம்னு நினைக்கிறோம். உங்க அபிப்பிராயம் என்ன? நல்ல விஷயம் தானே, இதுல ஏன் அபிப்பிராயம் என்ன வேண்டி கிடக்கு? கட்டாயம் பண்ணிடுவோம். அது வரைக்கும் இந்த ரத்தன கல்லு உங்க பொறுப்புல இருக்கிறதா நல்லது. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். நல்ல நாள் அதுவுமா, நல்ல விஷயத்தோட வந்திருக்கீங்க. இப்பேற்பட்ட பொருள் வீட்டுக்கு வர்றது ரொம்ப நல்லது. ஆமாப்பா, ரத்தனகலை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை கண்ணால பார்க்க முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்ம வீட்டுல இருக்க ரொம்ப விசேஷம். இந்தாங்க. ஆத்தா, இந்தாடா கீழே போட்டுறத. அம்மா ஜானகி, என்னண்ணா இத கொண்டுட்டு போய் பீரோல பத்திரமா வைமா. முனிமா, அதை கொண்டு போய் பத்திரமா பீரோல வை. சரி. பார்வதி, ஆதா என்ன மாமா, நம்மளை விட்டு பாதி பயம் விலகின மாதிரி தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது ஆதா. பார்வதி, எனக்கு ஒரு யோசனை தோணுது, அது சரியா வருமான்னு பாரு. என்ன அத்தா சொல்லுங்க. ஒரு தடவை பார்வதிபுரம் போயிட்டு வந்தா என்னன்னு தோணுது. எனக்கும் எல்லாரையும் போய் பார்க்கணும்னு தான் தோணுது, ஆனா அது சரிபடுமான்னு தான் தோணல. இல்ல தாய், மனுஷங்களுடைய மனசு எப்பவும் ஒரே நிலையில இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்க மனசு மாறி இருக்கலாம் இல்லையா? அதுவும் இல்லாம இந்த வீட்டுல அடிக்கடி நடந்துகிட்டு இருந்த ஆபத்து இனி வராதுன்னு என் உள் மனசு சொல்லுது. எனக்கும் அப்படிதான் அதா தோணுது. கண்ணுக்கு முன்னால கருப்பா தெரிஞ்சதெல்லாம் இப்ப மறைஞ்ச மாதிரி இருக்கு. பிறகு ஏமா தயங்குற? ஆத்தா கிட்ட இருந்து உத்தரவு வரலையே. ஐயோ, அவ எப்ப உத்தரவு கொடுக்கறது? நாம எப்ப கிளம்புறது? அவசரப்பட வேண்டாம் ஆத்தா, நிச்சயமா அவ உத்தரவு கூடி சீக்கிரமே கிடைக்கும். சரி சரி ஆத்தா, உன்னோட அனுமதி இல்லாம நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்ல. இப்போ என்னோட வீட்டுக்கு போகணும்னு பெரியாத்த சொன்னப்ப கூட நான் போக முடியாதுன்னு சொன்னேன். உங்ககிட்ட இருந்து உத்தரவு வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கும் என்னோட குடும்பத்தோட இருக்கணும், அவங்கள பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? எனக்கு நீதான் உதவணும். பார்வதி, கவலைப்படாத, உன்னோட ஆசைகளும் ஆதங்கங்களும் எனக்கு புரியுது. உன்னை இதுக்கு மேலேயும் துன்பப்படுத்த நான் விரும்பல. உன் குடும்பத்தோட நீ சேர்ந்து வாழ வேண்டிய காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. உன்னை சூழ்ந்திருந்த துன்பங்கள் எல்லாம் விலகி போக போகுது. மொட்டை முனி அழிவோட உச்ச கட்டத்துல இருக்கா. அதனால பெரியாத்தோட ஆலோசனைப்படி நீ பார்வதிபுரம் போகலாம். நன்றி ஆத்தா, என்னை என் குடும்பத்தோட சேர்த்து வைக்க போறதுக்கு ரொம்ப நன்றி ஆத்தா. இந்த நல்ல விஷயத்த நான் உடனே போய் பெரியாத்தா கிட்ட சொல்லணும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆத்தா.
குபரா தாந்திரிக்க ஓடியறான். ஆமா. ஏய் குபரா, ஏன்டா அப்படி மூச்சு வாங்க ஓடியாந்துட்டு இருக்கற? அப்படி என்னடா தலபர விஷயம்? தல போனா உயிர் போய்டுங்க ஐயா, அதோட பிரச்சனை முடிஞ்சிரும். ஆனா ஆனா என்னடா? நம்ம மானம் போயிருச்சு ஐயா, மானம் போயிருச்சு. ஓ பிரபரமா சொல்லுடா. ஒதுக்கி வச்சு ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கா ஐயா. என்னடா சொல்ற? பார்வதி நம்மள மீறி ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கா ஐயா. என்னது? பார்வதி வராளா? ஆமா. விடக்கூடாது, அவளை விடவே கூடாது. ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த ஜனமும் உறுதியா முடிவெடுத்தா பிறகு அவ என்ன தைரியத்துல வர்றா? அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. அடுத்தாப்புல என்ன பண்ண போறீங்க அத பத்தி ஒரு முடிவெடுங்க. யோசனை பண்ணிட்டேன். நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம ஊருக்கு உதவி பண்ணாத பார்வதிய இப்படித்தான் பழி வாங்கணும். தெரிஞ்சு போச்சுக்கா, உங்களை ஊருக்குள்ள விடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாரும் கத்து கம்போட நிக்கிறாங்கக்கா. வராதீங்கக்கா. வேண்டாம் பார்வதி, வேண்டாம். நாம முனியம் பட்டிக்கே திரும்பி போயிடுவோம். ஆமா, அத சொல்றதா சரி. நம்ம முனியம் பட்டிக்கு போயிடுவோம். இல்ல, நான் பிறந்தது வளர்ந்தது வாழ்ந்தது எல்லாமே இங்கதான். எனக்கு எது நடந்தாலும் அது இந்த மண்ணில் தான் நடக்கணும். இது என்னோட மண். தப்பே பண்ணியிருந்தாலும் இது என்னோட ஜனங்க. நடக்கிறது நடக்கட்டும், பார்வதி புறத்துக்கே போவோம். ஆமா ஆமா, அக்கா சொல்றதா சரி. நம்ம பார்வதி புறத்துக்கே போவோம். அவங்களாம் மிருகங்களா மாதிரி ரொம்ப நாள் ஆச்சுங்கக்கா. ஊருக்குள்ள வந்தா உங்களை வெட்டி போட்டுருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்கக்கா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுக்கா. பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள ஊருக்கே போயிடுவோம். எங்க? முனியம்பட்டிக்கா பார்வதி புறத்துக்கா? பார்வதி விருப்பப்படியே பார்வதி புறத்துக்கே போவோம். வண்டியே பார்வதி புறத்துக்கே வேணாங்கக்கா. போகாதீங்கக்கா, இப்படியே திரும்பி போயிடுங்கக்கா. அக்கா கொஞ்சம் 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 பொறுமா இருங்கப்பா. வண்டி நிறுத்து, இருந்த இடத்து விட்டு வண்டி நகரக்கூடாது. டேய் நிறுத்துங்கடா, நில்லு பார்வதி, அசையக்கூடாது. இது பார்வதி வரத்து இல்ல, இதை தாண்டி உள்ள போனங்க ஆம்பளை பொம்பளை பார்க்க மாட்டேன், வெட்டி தாச்சு போடுவேன். வெட்டி சாச்சிருவீங்களா? அறுவடை காலத்துல கதிரை அறுக்கும் போது கூட அதுக்கு வலிக்குமோ நினைச்சு பார்த்து பார்த்து அறுக்கிற பார்வதி பொறுத்து ஜனங்களா இப்படி மாறிட்டீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாங்களும் தான் எதிர்பார்க்கல. பிறந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற எண்ணமே இல்லாத பார்வதிய நாங்களும் தான் எதிர்பார்க்கல. வாஸ்தவம் தான், உங்களுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனா அன்னைக்கு என்னோட சூழ்நிலை அப்படி இருந்தது. சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நான் சொல்லல. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு விரட்டுங்கடா. ஐயா ஐயா, வேணாங்க ஐயா. வேண்டாம். ஏன் அந்த அப்பாவை அடிக்கிறீங்க? ராமகிருஷ்ணன் அடிக்காதீங்க. இந்த பார் பார்வதி, இது வரைக்கும் துரப்பாண்டி ஐயா சம்சாரங்கிறதுனால பொறுமையா இருந்த முடிவா சொல்லுங்க. கொஞ்சம் இந்த இடத்துக்கு போயிரு. சொல்லுங்க ஐயா, நிறுத்துங்க. என்ன இதெல்லாம்? ஏமா இங்க வந்திருக்கீங்க? என்ன பெரியவா நீங்க? இப்படி சும்மா இருங்க. குறுக்கல, சாமிக்கு நெய்வேத்தியம் பண்றதுக்காவது அரிசி இருக்கு, இவங்க காலடி எடுத்து வச்சாங்க, அது எல்லாம் போயிடும். தப்பா சொல்லாதீங்க ஐயா, பார்வதி ஆத்தாவோட குழந்தை. பேசாம இருக்க குருக்களே, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ணே, அடிக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? இப்ப என்ன பேசினாலும் ஒண்ணு கேட்காது. எதிரியா இருந்தாலும் நம்மள தேடி வந்தா வாங்கன்னு சொல்றதுதான் நம்ம பண்பாடு. பார்வதிய ஊருக்கு கூட்டிட்டு போலாம், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். பார்வதி வந்தா இந்த ஊருக்கு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இனி என்னமா நல்லது நடக்க போகுது? உயிர் போனாலும் ஊருக்காக தான் போகுதுன்னு அன்னைக்கு நீ விரதம் இருக்க சம்மதிச்சிருக்கணும். என் உயிர் போய் மழை வரும்னு இருந்தா நிச்சயம் அன்னைக்கே நான் விரதம் இருக்க சம்மதிச்சிருப்பேன். ஆனா என்ன ஆனா சொல்லு. ஏமா தாய்கிற சொல்லுமா? சொல்றேன், அன்னைக்கு நான் விரதம் இருந்திருந்தாலும் மழை வந்திருக்காது. ஆஹா,
நாம விரதம் இருந்து மழை வராம போயிருச்சுன்னா இந்த கோயில்கள்லாம் நம்மள மதிக்க மாட்டாங்கன்னு விரதம் இருக்காம போயிட்டீங்களோ? நல்ல கதம்மா. அண்ணே, எனக்கு மரியாதை கிடைக்கணும்னு நான் எதையுமே செஞ்சதில்ல. இந்த மண்ணு மேலையும் மக்கள் மேலையும் எனக்கு எப்பவுமே ஒரு பாசம் உண்டு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படின்ன. இப்ப ஆத்த மனசு குளிர்ந்துட்டா. இனிமே இனிமே நம்ம ஊருக்கு நல்லதே நடக்கும். அப்போ உள்ள நுழையறதா முடிவு பண்ணிட்டியா? அப்படியே எனக்கு எது நடக்கிறதா இருந்தாலும் அது இந்த மண்ணிலேயே நடக்கட்டும். துரப்பாண்டி வீட்டுக்கே போவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல மழை பெய்யுது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூடா ஒரு கப் காபி கொடுங்க. சக்கரிய நிறைய போட்டு குடுமா. ஐயா, பார்வதி அம்மா ஊர் ஆட்களோட வந்துட்டு இருக்காங்க. துரபாண்டி, உன் பொண்டாட்டி இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாது. அப்பா, இது என் கட்டளை, நீ மீற மாட்டேன்னு நம்புறேன். சரிப்பா. பார்வதி, நில்லு. ஏ துரப்பாண்டி, என்ன இது? இவ உன் பொண்டாட்டிடா, நீ என்ன பேச்சு பேசுற? அந்த உரிமையிலதான் நானும் பேசுறேன். தயவு செஞ்சு இந்த வீட்டு படிக்கட்ட மிதிக்க வேண்டாம். வர, உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியும். பாவம் பா பார்வதி, அவ இந்த வீட்டை கோவிலா மதிக்கிறா. அவளை நீ அவமதிக்காத. இங்க பாருங்க, நீங்க இங்க வாங்க போங்க, ஆனா பார்வதி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது அப்பாவோட கட்டல, அதை என்னால மீற முடியாது. உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா, ஆனா அதுக்காக இப்படி வீட்டுக்கு வெளியே நிக்க வச்சு பேசுறது முறை இல்ல. நாங்க கூட முட்டாள்தனமா பார்வதி இந்த ஊரை விட்டே விரட்டினோம், ஆனா இந்த புண்ணியவதி இந்த மண்ணில் கால் வச்சுன்னதாயா? மழையே பெய்யுது, மறுபடியும் ஊரை விட்டு அனுப்பிச்சு ஏயா பாவத்தை சம்பாதிக்கிறீங்க? அவ உத்தமையா? அப்பா, இப்படி வெளியே நிக்க வச்சு எல்லாம் எனக்கு தெரியுடா, நீ சுமார். அண்ணா, பார்வதி ரொம்ப நேரமா மழையில நிக்கிறா, உள்ள கூப்பிட்டு. இல்லம்மா, நீ பேசாம இருமா. துபார் துரவாண்டி, உன்னால உன் பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு உன்னால சொல்ல முடியாது. பார்வதி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அப்பா, அத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டல, நீ பேசாம இரு. இங்க பாருங்க பார்வதிபுரத்து மகாஜனங்களே, உங்க வீட்டுல ஒரே ஒரு வாரிசு இருக்குதுன்னு வச்சீங்க. அந்த வாரிசு ஒரு சின்ன குழந்தை. அந்த பிஞ்சு குழந்தைக்கு நஞ்ச கொடுத்து யமலோகம் அனுப்ப நினைச்ச ஒரு பொண்ணுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதை தான் நான் இவளுக்கு கொடுத்துருக்கேன். வேற கூடிய சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் எல்லா உண்மையும் புரியத்தான் போகுது. இங்க பாருங்க, பாதையில போற எறும்ப கூட நம்ம பார்வதி பத்திரமா எடுத்து வச்சிருந்தா அந்த பாதையிலே நடப்பா. அப்படிப்பட்ட பொண்ணை நாம சந்தேகப்படலாமா? ஊர்க்காரங்க அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கூட உறவுக்காரங்க நமக்கு இல்லைன்னா எப்படி? இந்த மாதிரி ஊ வீட்டுல நடந்திருந்தா
நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்ட. ஆமாலே, பேச மாட்டாலே. ஏ சிங்கா, கண்ணால பாக்குறதும் போய் காதால கேக்குறதும் போய் தீர விசாரிக்கிறதா மெயில. நீ தீர விசாரிக்கல, அத விட்டு போட்டுட்டு. இந்த பெரியாத்தா, உனக்குதான் வயசாயிடுச்சுல, ஊருக்கு கிளம்பு. இது என் வீட்டு பிரச்சனை, இத நான் பாத்துக்கிறேன். என்னமோ வந்துட்டாளுங்க வண்டிய கட்டி. என்னடா என்ன முணுமுணுக்கற? நான் முடிவா கேக்குறேன், ஏன் பார்வதி உன் வீட்டுக்குள்ள வாழ வைக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் ரெக்கத்தை விட்டு சொல்ல சொல்றியா? ஏ சொல்லுடா. அதான் வீட்டு பிரச்சனை வீதி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன், அப்புறம் என்னடா வைக்க வேண்டி கிடக்கு? சொல்லுடா. சொல்லல. சொல்றேன். என் உடம்பு முழுக்க பயம்தான், ஆனா செத்து போயிடுவோங்கிற மரண பயம் இல்ல. பார்வதி மாதிரி ஆபத்தான பொண்ணுங்களை வீட்டுக்குள்ள விட்டா என் சந்ததியை அழிஞ்சிடுமோங்கிற ஒரு பாச பயம். ஏற்கனவே இந்த குழந்தைக்கு விஷ வச்சு சாகடிக்க நினைச்ச இவள இன்னைக்கு வீட்டுக்குள்ள விட்டா என் குடும்பத்தையே சாகடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதுக்கு யாரு உத்தரவாதம்? அது மட்டும் இல்ல, ஜாதகத்துல இவளாலதான் எனக்கு சாவுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் போது இவள எப்படி நான் வீட்டுக்குள்ள விட முடியும்? பார்வதி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்லீங்க, தப்பா நினைக்காதீங்க. இப்ப கொஞ்சமா புகஞ்சிட்டு இருக்கு. நான் யார் வீட்டுக்கு வந்தாலும் என்னால உங்களுக்கு தான் பிரச்சனை. இந்த ஊர்ல எனக்கு பெரிய ஒரு வீடு இருக்கு, நான் அங்கே தங்கிக்கிறேன். ஆத்தா சொல்ற? ஆமா அத்தா, நம்ம பார்வதி அத்தா கோயில தான் சொன்ன, அதுதான் எனக்கு பாதுகாப்பான இடம். நான் அங்கே தங்கிக்கிறேன், வாங்க போவோம். என்னால தாங்கிக்க முடியலமா. புகுந்த வீட்டுக்கும் இந்த ஊருக்கும் ராணியா இருந்தாடி ஒரு அனாதியா இருக்கேன் தாயி. எனக்கு உன்னை விட்டா வேற யார் தாயி இருக்கா? நீ தான் எனக்கு அடைக்கலம் கொடுக்கணும் தாயி. இன்னொரு தடவை நான் இந்த ஊரை விட்டு போகணும்னா என்ன நாலு பேர் தூக்கிட்டு? பார்வதி, நீ ஏன் அந்த ஊரை விட்டு போகணும்? வறண்டு கிடந்த இந்த பூமியில மழையை கொண்டு வந்து செழிக்க வச்ச மகராசி நீ அம்மா இருக்கணும்மா, நீ இங்கதான்மா இருக்கணும். இந்த சாமி வேற நீ வேறன்னு நாங்க நினைக்கலம்மா. அம்மா, இந்த ஊரே ஓ வீடுன்னு ஆனதுக்கு அப்புறம் உனக்கு வீடு இல்லைன்னு வருத்தப்பட்டா எப்படிம்மா? சிங்கமுத்தையா உங்களை வெறுத்துட்டாருங்கிறதுக்காக நாங்களும் உங்களை வெறுத்துறோம்னு நினைச்சீங்களாம்மா? அம்மா, சிங்கமுத்தையாவுக்கு மரியாதை தான் கொடுப்போம், ஆனா உங்களுக்கு எங்க உசிரையே கொடுப்போம்மா. என்னடா சொல்றீங்க? அம்மா வேண்டாமா, தெய்வம் வந்து மனுஷனை கும்பிடலாமா? ரசை என்ன பார்வதி அம்மா, நம்மல்ல யார் வீட்டுல தங்க போறாங்கன்னு நீங்களே கொஞ்சம் கேளுங்க. எதுக்குடா கேட்கணும்? அம்மா, என் வீட்டுக்கு வந்துருங்கம்மா. நீங்க வந்துட்டீங்கன்னா அஷ்டலட்சியம் ஒன்னா சேர்ந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கும்மா. வேண்டானே, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. மாமா ஏற்கனவே என் மேல கோபமா இருக்காரு. இப்போ நான் உங்க யார் வீட்லயாவது வந்து தங்குனா அவரை அவமானப்படுத்துறதா நினைப்பாரு. அது எரியற தீல எண்ணெய விட்ட மாதிரி ஆயிடும். நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு பாசத்துக்கு விசுவாசமா ஒரே ஒரு உதவியதான் நான் ஏத்துக்க முடியும். சொல்லுங்கம்மா, உங்க வார்த்தையை மீறி எதை செய்ய போறோம்? நீங்க சொல்லி எதை செய்யாம இருக்கோம்? நான் இந்த ஊர்லயே ஆத்தாவை கும்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா நான் இங்கே தங்கிக்கலாமா? அம்மா பார்வதி, நீ தங்குற இடத்த பத்தி நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். உனக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்கு நேர்ந்து நம்ம ராமலிங்க உடையார் கட்டி கொடுத்த தோப்பு வீடு இருக்கே, அங்கேயே நீ தங்கிக்கலாம். எல்லா சௌகரியமும் உண்டு.
இவெல்லாம் சரின்னு சொன்னா உடனே சாவியை எடுத்து கொடுத்துறேன். அடடா, இதுவரைக்கும் இந்த யோசனை நமக்கு வரலையே. சரின்னு சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா, சரின்னு சொல்லுங்க. சரி சரிங்க குருக்களே. பார்வதி, அத்தா எப்படி அத்தா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ எப்படி இருக்க தாய்? நான் நல்லா இருக்கேன் அத்தா. என்ன அத்தா, என்ன இதெல்லாம்? எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் வைங்க. நீ எங்க வீட்டு பொண்ணம்மா, உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நாங்க எல்லாரும் வந்து நிப்போம் தாயே. யாரோட கெட்ட நேரமோ உன்னை ஊரை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க, அதுக்காக நாங்க எல்லாரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம் தாயே. அண்ணே அதை விடுங்க. அண்ணே பார்வதி, இதுல உனக்கு தேவையான துணிமணி எல்லாம் இருக்கு, வச்சுக்கோமா. எங்க இந்த பணமட்டையை காணோம்? ஏல பணமட்டை இங்க வாழ. இதோ இருக்கிற அத்தா. என்னல பம்பர, உங்ககிட்ட வாழைத்தாறு கொடுத்தன எங்கல? வாழைப்பழம் ரொம்ப ருசியா இருந்துச்சா பார்வதி அக்கா? இல்லண்ணா சொல்லிக்கலான்ட்டு ஒரு பழம் சாப்பிட்டா வாய் நீக்கல, எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டான். ஒரு தாரியும் தின்னு தீத்துட்டியாடா? தவளுக்கு கூட ரெண்டு கொடுத்தனா. சரி, பழத்தை எல்லாம் தின்னு தீத்துட்ட, கட்டிய என்ன பண்ணின? அது தின்னு பார்த்தா ஒரே கசப்பா இருந்தது, தூர போட்டா. நீ பம்பம் போதே நினைச்சேன் ஒரு பழத்தையாவது பிள்ளைக்கு கொண்டு வந்து கொடுக்க கூடாது. ஐயோ ஐயோ, இவனை நம்பன பாரு. ஆட்டா, பார்வதி அக்காவுக்கு குடுக்கறதுக்காக நான் வேற ஒண்ணு வச்சிருந்தேன்ல, அதுக்குள்ள நீ என்ன அடிச்சிட்டா? என்ன? எம்ஜிஆர் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அவர் நடிச்ச புது படம் வந்தா பாக்கலான்னு காசு சேர்த்து வச்சிருந்தான். நான் வேற காசு சேர்த்துக்கிறேன், இந்தாங்க வச்சுக்கோங்க. அடையிடுபட்ட பயில, உன்னை திருத்தவே முடியாதுல, திருத்தவே முடியாது. பாரதி வாங்கிக்க. வெள்ள மனசு கொடுக்கறது அது கொஞ்சமா இருந்தாலும் விலை மதிக்க முடியாது தாய். அதா, உங்க எல்லாரோட இந்த பாசம் அன்பு இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அத்தா, எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் கைமாறி இருக்குமானே தெரியல. பார்வதி, எல்லாரும் ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்காதுமா, அதுக்கெல்லாம் கொடுப்பன வேணும். நீ கொடுத்து வச்சவம்மா. இல்லம்மா, எல்லாத்துக்கும் அந்த ஆத்தா தான் காரணம். பார்வதி, இது கோயிலுக்கு நேர்ந்து விட்ட பசுமா. இது கோயில் இருந்தாலும் ஒண்ணுதான், உங்ககிட்ட இருந்தாலும் ஒண்ணுதான், இத நீயே வச்சுக்கம்மா. பார்வதி, வீட்டுக்கு பசு வர்றது அந்த காமதேனுவே வர்ற மாதிரி கொண்டு போதாயே. என்னம்மா ஏதோ ஒரு யோசனையில இருக்கீங்க? ஒன்னும் இல்ல முனிமா. இல்ல, நான் கொஞ்ச நாளாவே கவனிச்சிட்டு வரேன், நீங்க சரியா சாப்பிடுறது இல்ல, ஒழுங்கா தூங்குறது இல்ல. நான் நல்லா தான் சாப்பிடுறேன், எப்பவும் போலதான் இருக்கேன். அம்மா, நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இங்க வந்திருந்தேன்னா நீங்க சொல்றத நம்பியிருப்பேன். ஆனா பல வருஷங்களா இங்க இருக்கேன், யார் யார் எப்படி என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு விரல் நுனியில விலாவறியா வச்சிருக்கேன். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன முனியம்மா, பார்வதி நம்ம வீட்டை விட்டு போனதுலேருந்து சாப்பாடு மட்டும் இல்லை, எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவ என்ன பண்றாலோ எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாலும் நினைச்சா. கவலைப்படாதீங்கம்மா, எல்லா நடப்புகளுக்கும் ஒரு முடிவு இருக்கு. அம்மா, சுட்டெரிக்கிற வெயில கூட மனுஷங்க நடந்துடுவாங்க, ஆனா கொட்டுற மழையில யாரும் நடக்க மாட்டாங்க. மனுஷங்களுக்கெல்லாம் சுகத்தை அனுபவிக்கிற பக்குவம் இன்னும் வரல. இப்ப நம்ம பார்வதி அம்மா கூட
சுட்டெரிக்கிற வேயில தான் நடந்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகல. சரி, நீங்க சமாதானப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் போய் பார்வதி அம்மாவை பார்த்துட்டு வரேன். அது சரி, நீ போய் பாக்குறது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சு பிரச்சனை ஆயிட்டா? தெரிஞ்சாதானே பிரச்சனை, தெரியாம போய் பார்த்துட்டு வரேன். அப்ப சரி, யாருக்கும் தெரியாம போயிட்டு வா. பார்வதி நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. சரிம்மா. முனிமா, போகும்போது நம்ம வீட்டு சாப்பாடு கொண்டு போகணும், அவ்வளவுதானே? அப்பவே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, எல்லாரையும் விரல் நுனியில விலாவரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு. இதுதான் உன் வீடா பார்வதி? எத்தனை நாளைக்கு இங்க இருப்பேன்னு பார்த்துடும். முனியம்மா இங்க எதுக்கு வந்திருக்கா? எதுவா இருந்தாலும் வீடு தேடி வந்தவங்கள வர வைக்கிறது தான் பண்பாடு. முனியம்மா வா, உள்ள வா. நீங்க எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் முனியம்மா, நீ எப்படி இருக்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க? ஏதோ இருக்கணும்னு இருக்காங்க. நீங்க இருந்த வரைக்கும் வீட்டுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சுமா. நிழலோட அருமை வெயில தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நீங்க இல்லாதது ஒரு பெரிய குறைதாம்மா. அப்படியா? பரவாயில்லையே, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நல்ல தத்துவமா பேசுற. எல்லாம் உங்க கூட பழகினதுக்கு அப்புறம் வந்து பேச்சுதாமா. சரி உட்கார. இருக்கட்டுமா. அம்மா சொல்லு. என்னதான் நாம உதட்ட அளவுல பேசினாலும் ரெண்டு பேர் மனசுலயும் ஒரு வேறுபாடு இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தவள வாய் நிறைய வான்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிமா. என் மனசுல உங்களை பத்தின உயர்ந்த எண்ணம் இன்னும் அதிகமாயிடுச்சு. சரி, வேற என்ன விசேஷம்? நான் ஒருத்தி வந்த விஷயத்த சொல்லாம வேற எதெல்லாமோ பேசிட்டு இருக்கேன். ஜானகி அம்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியே உங்களுக்கு பிடிக்குமேன்னு வத்த குழம்பு வச்சு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீ சாப்பாடு கொண்டு வந்த விஷயம் மாமாவுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப வேண்டாம், நீ சாப்பாடு எடுத்துட்டு போ. அன்பா கொடுத்து அனுப்பிய சாப்பாட வேண்டான்னு சொல்லாதீங்கம்மா. அன்பா கொடுத்த சாப்பாடா இருந்தாலும் அதுல வம்பு வந்துடக்கூடாது. வீட்டுக்கு தெரியாம தானே நீ கொண்டு வந்திருக்க, அது தப்பு. இதனால ஜானகி அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும். நீங்க சொல்றது வாஸ்தவமான பேச்சுதாம்மா. நீங்க அவங்க கொடுத்து விட்ட சாப்பாடை சாப்பிட்டாதான் அவங்க மனசும் வயிறும் நிறையும். நீங்க வீட்டை விட்டு வந்ததுலேருந்து ஜானகி அம்மா சரியா சாப்பிட்றதில்ல, சரியா தூங்குறதில்ல. அதனால இப்ப நான் சாப்பாடை திருப்பி கொண்டு போனேன்னா அவங்க மனசு என்ன பாடுபடும் உங்களுக்கு தெரியாதா? சரி, இந்த முறை நான் வாங்கிக்கிறேன். ஜானகி மாட்ட சொல்லு நான் நல்லா இருக்கேன்னு. என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லு. சொல்றேம்மா, இந்தாங்க நான் வரேன். போயிட்டு வா. பார்வதி, வாங்க வாங்க உள்ள வாங்க. கெட்டின பொண்டாட்டிய வீட்டுக்கு தெரியாம வந்து பாக்குறேன். இந்த குடும்பம் உனக்கு எனக்கு வந்துடக்கூடாது பார்வதி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். அப்பாவுக்கு நல்ல மகனா இருக்கேன். ஆனா பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா நடந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கேன் பார்வதி. பரவாயில்லைங்க, நீங்க மாமாவுக்கு நல்ல மகனா இருக்கிறது தான் எனக்கு பெருமை. ஒரே ஊர்ல புருஷனும் பொண்டாட்டியும் அவங்கக்குள்ள எந்த உறவும் இல்லாம தனித்தனி வீட்டுல வாழறாங்கன்னு
ஊர் பேசாம ஆயிடுச்சு பார்வதி. வீதி விளையாடுதுங்க. நான் உன்னை வீட்டை விட்டு வெளில போன்னு சொன்னேன், நீ என்ன வீட்டுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுற? எப்படி பார்வதி உன்னால இவ்வளவு சாதாரணமா மன்னிக்க முடியுது? நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு நீங்க காரணம் கிடையாது. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. என்ன பார்வதி பண்றது? நம்ம வீட்டுல எல்லாரும் குறிப்பா அப்பா கடிவாளம் போட்ட குதிரக்கணக்காவே இருக்காரு. நான் பேச ஆரம்பிச்சா வீட்டு கௌரவம் வீதிக்கு வந்துருமேனு நான் வாயை கேட்டுட்டு இருக்கேன். சரி, நீ எப்படி தனியா இருக்க பார்வதி? எல்லாத்துக்குமே நம்ம மனசுதாங்க காரணம். மனசு பக்குவப்படுத்திக்கிட்டா எதையுமே நம்மளால தாங்கிக்க முடியும். இல்ல பார்வதி, இதுக்கு நானும் கூட காரணம். உன்னை வீட்டுக்குள்ள அப்பா வராதன்னு சொல்லும் போதே நானும் வெளியில வந்திருக்கணும். அப்படி நீங்க வெளியே வந்திருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேன். ஏன்னா உங்களை பொண்டாட்டி தாசன் ஊர் சொல்றதை என்னால தாங்கிக்க முடியாதுங்க. எல்லாம் உண்மைதாங்க. ராமனும் சீதையும் பிரிஞ்சிருந்ததுனாலதான் ராவணங்கிற கொடிய அரக்க அழிஞ்சான். அது மாதிரி நீங்களும் நானும் பிரிஞ்சிருந்தாதான் வீட்டில் இருக்கிற குழப்பங்கள் அழியும், சந்தோஷமும் பிறக்கும். சந்தோஷமான வாழ்க்கை தான் சுபிட்சமாக இருக்கும். அந்த சந்தோஷமும் நிலைச்சு நிற்கும்.